ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்டே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் TNSTC recruitment. தமிழக அரசு போக்குவரத்துறையிலிருந்து மாபெரும் வேலை பெறப்போது மொத்தம் காலி பணியிடங்கள், இதற்கு தகுதி என்ன, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அந்த முழு தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, TNSTC பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலை போயிருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா COVID-19 ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு மேலே ஆகும் இந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதற்கு தகுதி என்ன பார்த்தீங்கன்னா, 8th, 10th, 12th நீங்கள் டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8th முடிச்சிருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதற்கு ரொம்ப நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா IRT, ஓகே, அது 3 மாதம் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடித்து எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணி வச்சுருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு இருக்குமா இருக்காத அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணி இருந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலம் வந்துச்சுன்னா எக்ஸாம் கிடையாது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பர்சைஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை கூட பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வரும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்சைஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். தேர்வு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்டேஜ், ஓகேங்களா, நீங்கள் டிரைவர், கண்டக்டர் மற்றும் டெக்னிக்கல் ஸ்டாஃப், இந்த 4 பதவிகள் போது. டிரைவர் கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் மூலமாக தான் உங்களுக்கு இருக்கும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா 6th to 8th வரை இருக்கிற சிலபஸ் மூலமாக கூட வந்து கவர் பண்ணலாம். எக்ஸாம் வச்சாங்கன்னா ஓகே, இது வாய்ப்பு கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2015 எடுத்தது, இது ஒரு இடத்துல இந்த கூடியவரையில் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் 8th பாஸ் பண்ணி 10th பாஸ் பண்ணி சரியானா 8th குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் நீங்கள் லைசன்ஸ் எடுத்து விண்ணப்பிச்சிருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கான இருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பை, சீ யூ.